ஹே காய்ஸ், பிக் பாஸோட ப்ரோமோ 3 வந்திருக்கு. ப்ரோமோ 3லையும் நம்ம ரியோவை தான் காட்டியிருக்காங்க. என்னன்னு தெரில, இன்னைக்கு நாள் ஃபுல்லாக 3 ப்ரோமோலையும் ரியோவோட கண்டென்ட் தான். அது பார்த்து ரசிக்கும்படியாக கூட இல்லை, ரொம்ப இரிட்டேட்டிங் தான் ஆச்சு. ஸோ இந்த ப்ரோமோவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சனம் வந்து சொல்கிறாங்க, நான் அந்த அர்த்தத்தில் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் ஹாலில் இருந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு ரியோ சொல்கிறாரு, உனக்கு இப்போ உண்மை தெரிஞ்சுக்கணுமா, ஆமாம் நான் ஆஜித்துக்கு ஃபேவரிசம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருமே ஷாக்காக பார்த்துட்டு இருக்காங்க. நடுவில் ஒரு கேள்வி ஒன்று வருது, அது யாருடான்னு பார்த்தா சிவானி. எதுக்குமே பேசாத சிவானி இன்னைக்கு ஒரு நல்ல பாயிண்ட் தான் கேட்டாங்க. அவங்களுக்கு என்ன கோபமோ தெரில, பட் அவங்க கேட்ட விஷயம் என்னென்னா, எல்லாரும் தூங்குறப்போ கேப்டனாக நீங்கள் போய் எல்லாரையும் எழுப்பி விடுறீங்க, ஏன் ரமேஷ் தூங்குறப்போ மட்டும் எழுப்ப மாட்டேங்கிறீங்க, அதுக்கு காரணம் என்னன்னு கேட்க, அப்படிலாம் இல்லைன்ற மாதிரி ஒரு லுக் ஒன்று கொடுத்தாரு ரியோ. அதுக்கப்புறம் பார்த்தா சம்யுக்தா ஒரு பக்கம், ரியோ இங்கே வாங்கலைன்னு சொல்லி கூப்பிட்டு, அனிதா வந்து கிச்சன் டீமில் இருந்தால் நிறைய வெசல்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கு வருது அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. ரியோ சொல்கிறது, ஐயோ இதுக்கும் இதுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி இருக்க, சோம் ஒரு பக்கம் கூப்பிட்டு இந்த டீயில் சுகரே இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. எல்லாரும் ஒரு ஒரு கம்ப்ளைண்ட்டாக இப்படி எல்லாரும் கூப்பிட்டு கூப்பிட்டு அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸை கொஞ்சம் காமெடியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரியோ கிட்ட. ரியோன்னு கடைசியில், ஐயோ ஒரு ரைடு போயிட்டு வந்த ஃபீலிங், என்னப்பா இது எல்லாரும் என்ன பிடிச்சி இப்படி பண்ணுறீங்களேன்ற மாதிரி தலையை சொரிஞ்சிக்கிட்டு அப்படியே காமெடி பண்ணி சிரித்து விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ ரியோக்கு கேட்கப்பட்ட கேள்விக்கு ரியோ கரெக்டான பதிலை கொடுத்தாரான்னு தெரில, இன்ஸ்டெட் அவர் வந்து ஒரு காமெடி ட்ராக்கு எடுத்துகிட்டு போயிட்டாருன்ற மாதிரி இந்த ப்ரோமோவில் வெளிப்பட்டுச்சு. அதை பார்த்து ரசிக்கும்படியாக இல்லை நிஜமே.